இப்போ அடுத்தபடியும் என்ன கேள்வி எனக்கு மன வருதுன்னா, நீங்க இப்போ டிஎன்ஏஸ்களை பத்தி சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இப்போ அதுல வந்து நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது ராசியை விட நட்சத்திரம் தான் எல்லாத்துக்கும் கனெக்டட் இருக்கு, டிஎன்ஏ கனெக்டட் சொல்றீங்க. இப்போ இத வந்து இப்போ எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஒரு நட்சத்திரத்தோட எப்படி அது டிஎன்ஏ கனெக்டட் அப்படின்றத விளக்க முடியுமா? ஈஸியா வந்து ப்ரூவ் பண்ணலாம் சார். ஒண்ணு இல்லை, அவங்க உங்களுடைய பத்து ஸ்டார் இருக்கு இல்லையா. இப்போ நான் பிறந்த நட்சத்திரம் வந்து ரோகிணி, ஓகேங்களா. ரோகிணி அப்படின்ற அந்த நட்சத்திரம் உத்தரம் பூராடம் இந்த இரண்டு நட்சத்திரத்தோட டிஎன்ஏ கனெக்டட் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரோகிணி உத்தரம் பூராடம் இது மூணு ஒரு பேட்டர்ன், ஓகேங்களா. இந்த மூன்று பேட்டர்ன், இந்த மூன்று பேட்டர்ன்லயும் இப்போ ரோகிணி நட்சத்திரத்துல ஒரு குழந்தை ஒரு குடும்பத்துல பிறக்குதுன்னா அதே ரத்த வழியில் எதர் அப்பா சைடு இல்ல அம்மா சைடு உத்தரம் நட்சத்திரமும் இருக்கணும் போராடம் நட்சத்திரமும் இருக்கணும். ஒன்றோடு ஒன்று மரபணு தொடர்பு கொண்டவை. என்ன மகம் கேட்டை உத்திரட்டாதி இது நான்கு நட்சத்திரமும் ஒன்றோடு ஒன்று வந்து கனெக்டட். அப்போ பரணி நட்சத்திரத்திலேயோ மக நட்சத்திரத்திலேயோ ஒரு குழந்தை ஒரு குடும்பத்தில் பிறக்குதுன்னா அந்த குடும்பத்தில் கேட்டை நட்சத்திரமும் இருக்குது உத்தரட்டாதி நட்சத்திரமும் இருக்குதுன்னு அர்த்தம். ஒரு ஸ்டார்ல பிறக்கிறாங்கன்னா மிச்சம் மூணு ஸ்டார்ஸ் அந்த குடும்பத்தில் இருக்கும். ஒன்னு அவர்களுக்கு முன்னாடி அந்த நிகழ்வு நடந்திருக்கும், அப்படி இல்லைன்னா அவர்களுடைய சம காலத்தில் அந்த நிகழ்வு வந்து நடந்திருக்கும். இப்போ உதாரணம் சொல்லணும்னா என்னுடைய தந்தை வந்து பரணி, என்னுடைய தாத்தா வந்து கேட்டை, அப்பா பரணி தாத்தா கேட்டை. ஆனா என்னோட ஜாதத்துல பாத்தீங்கன்னா மக நட்சத்திரம் உத்தரட்டாதி நட்சத்திரத்தோட தொடர்பு இல்ல. என்னோட சித்தப்பா பொண்ணு வந்து மகம், இன்னொரு சொந்தக்காரங்களுடைய அத்தை பையனோ யாருக்கோ வந்து பாத்தீங்கன்னா உத்தரட்டாதி. அப்ப எப்படி போகுது உங்களுக்கு டிஎன்ஏ கனெக்டிவிட்டி? ஆமா ஆமா, அந்த அந்த நேரடியான ரத்த வழி இருக்கு இல்லையா ஃபேமிலி ட்ரீ, அந்த ஃபேமிலி ட்ரீக்குள்ளே உங்களுக்கு வந்து கவர் ஆகும். இது வந்து இதோட ஜெனட்டிக்கல் கனெக்டிவிட்டி இருக்குது. ரெண்டாவது இந்த நம்மளுடைய பர்த் சார்ட்டின் மூலியமாக நம்ம சார்ட்டை வச்சே நம்ம அப்பாவுக்கு இருக்கக்கூடிய டிஎன்ஏ கனெக்டிவிட்டி என்ன, அம்மாவுக்கு இருக்கக்கூடிய டிஎன்ஏ கனெக்டிவிட்டி என்னன்றத கிளாசிஃபை பண்ண முடியும். கிளாசிஃபை பண்றது மட்டும் இல்லாம அதை ப்ரூவ் பண்ணவும் முடியும். இப்ப நீங்க ஒரு மூணு ஜாதகம் கொடுக்குறீங்க, இந்த இரண்டு ஜாதகத்திற்கு பிறந்த குழந்தை தான் இவர் அப்படின்றத நீங்க ஜெனட்டிக்கல் கனெக்டிவிட்டி வச்சு ப்ரூவ் பண்ண முடியும். ஜென்ரலா நீங்க எப்படி ரிசர்ச் பண்ணுவீங்க? இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு அப்பா அம்மா அப்பாவோட ஜாதகம் இருக்குது, அம்மாவோட ஜாதகம் இருக்குது. அந்த அப்பா அம்மாவுடைய ஜாதகத்தை வச்சு குழந்தை ஜாதகத்தையும் வச்சு நீங்கள் வந்து இப்போ பொதுவாக நம்ம டிஎன்ஏ கனெக்டிவிட்டா நம்ம எப்படி எடுப்போம்? இப்போ ஒருத்தவங்க வந்து இந்த அப்பாவுக்கும் இந்த அம்மாவுக்கும் பிறந்த பயாலஜிக்கல் சைல்டு இவர் அப்படின்றத நம்ம வந்து எப்படி டிட்டர்மைன் பண்ணுவோம்? மருத்துவ ரீதியாக ஆய்வு செஞ்சு தான் நம்ம டிட்டர்மைன் பண்ணுவோம். ரத்தம் ரத்த பரிசோதனை பண்ணுவோம், அதில் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணுவோம். டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி தான் இந்த அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பிறந்த குழந்தைன்றதை ப்ரூவ் பண்ணுவோம். ஓகே, இதை எளிமையாக நீங்கள் ஜாதகத்தின் மூலியமாகவே உங்களால் அதுக்கு அதை வந்து டிட்டர்மைன் பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும். ஆனால் அதை ஆய்வு பண்ணுறதுக்கு நமக்கு பொறுமை வேணும். ரொம்ப சிம்பிள், நம்மளுடைய ஜாதகத்தினுடைய நாலாம் பாவம் அஞ்சாம் பாவம் அந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த பாயிண்ட்டு எந்த நட்சத்திர பேட்டர்னை தொழுதோ அந்த டிஎன்ஏ பேட்டர்ன் தான் நம்மளுடைய அப்பாவாக இருப்பாங்க அம்மாவாக இருப்பாங்க. அந்த பேட்டர்ன் விட்டு வெளியில் அந்த உறவு போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது வெறும் நம்மளுடைய ஜாதகத்துல நம்மளுடைய ரத்த சம்பந்தப்பட்ட சொந்தம் மட்டும் கிடையாது, நம்மளோட ரத்த தொடர்பு இல்லாத ரிலேஷன் நிறைய நமக்கு வருவாங்க இல்லையா. வெறும் உடன் பிறந்த சகோதரர் மட்டும் கிடையாது, நம்மளோட நெய்பர்ஸ் அக்கம்பக்கத்து வீட்டுக்காரங்களா இருக்கட்டும், அல்லது நமக்கு வரக்கூடிய கணவன் அல்லது மனைவியாக இருக்கட்டும், அல்லது நம்மளோட கூட வேலை பார்க்குற ஊழியர்களை சக ஊழியர்களாக இருக்கட்டும், கோஆர்டினேட்டர்ஸாக இருக்கட்டும், அது யாராக வேணாலும் இருக்கட்டும், நம்மளோட ரத்த சம்பந்த தொடர்பு கொண்டவங்க, நம்மளோட நேரடியாக ரத்த சம்பந்தப்பட்ட தொடர்பு இல்லாதவங்க, இந்த எல்லா ரிலேஷன்ஷிப்பும் நம்மளோட லக்னத்திலேருந்து 12 பாவத்துக்குள்ளே கவர் ஆகிடும். அப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு பாவத்துக்கும் பாயிண்ட் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு பாவத்துக்கும் பாவ பாயிண்ட் இருக்குது. அப்போ அந்த பாயிண்ட் எந்த நட்சத்திரத்தை தொடுதோ அந்த நட்சத்திரம் என்ன டிஎன்ஏ பேட்டர்னில் வருதோ அந்த டிஎன்ஏ பேட்டர்ன் என்ன கர்ம பதிவு இருக்குதோ அந்த கர்ம பதிவு கொண்ட ரிலேஷன் அந்த பேட்டர்னில் தான் இருப்பாங்க. அந்த பேட்டர்ன் விட்டு வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ இப்போ இதை வச்சு சரி இப்போ இதனால் நமக்கு என்ன பலன்? ஜென்ரலாக ஜாதகம் பார்க்குறவங்களுக்கு சரிப்பா இப்படி இந்த டிஎன்ஏ கனெக்டிவிட்டி தெரிஞ்சுக்கிறதுனால நமக்கு என்ன யூஸ்ன்னு கேட்கறதுக்கு ஒரு டவுட் வரும் இல்லையா. ரொம்ப சிம்பிள், ஜாதகம் இன்னைக்கு கரெக்டானு யாருக்காவது தெரியுமா? இன்னைக்கு பிறப்பு ஜாதகத்தை வச்சு தான் நம்ம பலன் சொல்கிறோம் இல்லையா, அதை வச்சு தான் அவங்களுக்கு தசா புத்தி கணிக்கிறோம்.
தசாபுத்தியை கணிச்சு இவருக்கு குரு பலன் வந்துருச்சா, இவருக்கு வந்து ஏழாம் அதிபதி தசை நடக்குதா, இப்போ இவருக்கு கல்யாணம் நடக்குமா, இவர் இந்த டைம்ல வீடு கட்டுவாரா, எல்லா ப்ரெடிக்ஷனும் பண்றோமா? சரி, எதை வச்சு பண்றோம்? தசாபுத்தி கணிதத்தை வச்சு பண்றோம். அந்த தசாபுத்தி எதை வச்சு கால்குலேட் பண்றோம்? நம்ம பிறப்பு ஜாதகத்தை வச்சு கால்குலேட் பண்றோம். முதல்ல பிறப்பு ஜாதகம் சரியா தவறான்றது எத்தனை பேர் கணிக்க ட்ரை பண்றாங்க, இல்ல எத்தனை பேர் அதை செக் பண்ண ட்ரை பண்றாங்க? ஒரு ஜோதிடர் கிட்ட நீங்க ஜாதகத்தை எடுத்துட்டு போறீங்க, உங்களோட லக்னம் என்ன உதாரணத்துக்கு சொல்லுங்க. சிம்ம லக்னமா? சரி, சிம்ம லக்னம் நீங்க இதெல்லாம் வரைக்கும் நம்பிட்டு இருப்பீங்க. உண்மையிலேயே உங்க லக்னம் சிம்ம லக்னமாவே இல்லாம இருந்திருந்தா அப்போ இவ்வளவு நாள் சிம்ம லக்னத்தை வச்சுதான் நீங்க 12 பாவத்தையும் அலைன் பண்ணியிருப்பீங்க. நீங்க இவ்வளவு நாள் ஜோதிடர் கிட்ட எடுத்துட்டு போகும்போது அவர் ஜாதகம் எப்படி பார்த்திருப்பாரு? சிம்ம லக்னத்தை அடிப்படையாக வச்சு பார்த்திருப்பாரு. சரிப்பா, ஒருவேளை நீங்க பிறந்த நேரம் தவறாக குறிக்கப்பட்டு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ முன்ன பின்ன தவறாக குறிக்கப்பட்டு உங்களுடைய லக்னம் கடக லக்னத்துடைய எட்ஜில் விழுந்துருச்சு அப்படின்னு வச்சுப்போம். ஒரு அசம்ஷனுக்கு சொல்றேன், உங்களுடைய லக்னம் சிம்ம லக்னமே இல்லை, உங்களோட லக்னம் உண்மையிலேயே கடக லக்னம். ஆனா நீங்க சிம்ம லக்னம் நினைச்சு ப்ரெடிக்ஷன் பார்த்துட்டு இருப்பீங்க, உங்களுடைய எல்லா ப்ரெடிக்ஷனும் தப்பாகும். சரி, இப்போ உங்களுடைய லக்னம் உண்மையிலேயே சிம்ம லக்னமா இல்ல கடக லக்னத்தினுடைய எட்ஜில் அந்த லக்னம் வந்து விடுதான், இதை நீங்க எதை வச்சு கண்டுபிடிப்பீங்க? டிஎன்ஏ கனெக்டிவிட்டி வச்சு தான் நீங்கள் உங்களால் ஈஸியாக அதை கண்டுபிடிக்க முடியும். டிஎன்ஏ கனெக்டிவிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு மருத்துவ பரிசோதனை போகிறது வேற, ஆனால் ஜாதகம் கரெக்டான எதை வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும்? அப்போது நம்மளுடைய லக்னத்துலேருந்து 12 பாவம், அப்போ 12 பாவமும் ஒரு ஒரு நட்சத்திரத்தோட கனெக்ட் ஆகுமா? அப்போது நம்மளுடைய அப்பா ஒரு கர்மபதியோட கனெக்டாக இருப்பார், அம்மா ஒரு கர்மாவோட கனெக்டாக இருப்பாங்க, உண்மைங்களா? அப்போது இந்த கர்மா கால்குலேஷன் மூலிமா நம்மளுடைய ஜாதகம் அக்யூரேட்டாக இருக்கா இல்லையா முதல்ல கரெக்டாக 100% அக்யூரேட்டாக யாராலையும் கொண்டு வர முடியாது. ஏன் 100% அக்யூரேட்டாக யாராலையும் கொண்டு வர முடியாதுன்னா, நீங்கள் வந்து உங்களோட வாட்சில் ஒரு டைம் இருக்கும், நீங்கள் வந்து உங்கள் ஒய்ஃப் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருப்பீங்க, அவங்களுக்கு வந்து டெலிவரி நடந்துட்டுருக்கோம், ஹாஸ்பிட்டல் டைமுக்கும் உங்கள் வாட்சினுடைய டைமுக்குமே 5 நிமிஷம் 10 நிமிஷம் வித்தியாசம் இருக்கும், இருக்குமா? இதை வந்து யாராலையுமே தவிர்க்க முடியாது. அப்போது துல்லியமான நேரத்தை நீங்கள் எப்படி எடுப்பீங்க? அப்போ எதுவுமே துல்லியமான நேரம் கிடையாது. நம்ம டிஎன்ஏ கனெக்டிவிட்டி மூலிமா பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னா, முதல்ல இந்த 70% அக்யூரேசின்னு வச்சுக்கோங்க, 70-80% நம்மளோட ஜாதகம் அக்யூரேட்டாக இருக்குது, 20% அக்யூரேட் கிடையாது. நம்மளுடைய வேலை என்னென்னா, இப்போ அந்த 70%லேருந்து 90-95% கொண்டு வரும். ஏன்னா 100% யாராலையும் கொண்டு வர முடியாது, அது அந்த பிரபஞ்சத்துக்கு மட்டும்தான் தெரியும், அந்த காலச்சக்கரத்துக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா லேட்டிடியூட் லாங்கிடியூடு மாறிக்கிட்டே இருக்கும், வருஷம் பஞ்சாங்கமும் உங்களுக்கு மாறிக்கிட்டே இருக்கு, 100% அக்யூரேட்டி கிடையாது. ஆனால் 95-99% அக்யூரேசி உங்களால் எதை வச்சு கொண்டு வர முடியும்னா, டிஎன்ஏ கனெக்டிவிட்டி வச்சு உங்களால் கொண்டு வந்துட முடியும். இந்த ஜாதகம் கரெக்டாக இல்லையான்றத ஒரு டிட்டர்மினேஷனுக்கு வந்துட முடியும். ஸோ இப்போ எங்ககிட்ட வர கிளையண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் செக் பண்ணுறது என்னென்னா, அப்பா குடும்பத்தில் நடந்துட்டு இருக்கிற சம்பவங்கள், அம்மாவுடைய குடும்பத்தில் நடந்துட்டு இருக்கிற சம்பவங்கள், அப்போ அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, மனைவியினுடைய டிஎன்ஏ பேட்டர்ன், இல்லை கணவருடைய டிஎன்ஏ பேட்டர்ன், இல்லை அவங்க கூட பிறந்தவங்க, அந்த மாதிரி அந்த டிஎன்ஏ பேட்டர்ன் இருக்கு இல்லையா, அந்த பேட்டர்ன் வச்சு இவருடைய ஜாதகம் சரிதானா அப்படின்றத ஓரளவுக்கு நம்ம கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா தான் நம்ம ஜாதகத்துக்குள்ளேயே போகிறோம். அப்போ நம்ம கொடுக்குற கைடன்ஸ் கரெக்டாக இருக்கும், அப்போ நம்ம சொல்கிற ப்ரெடிக்ஷன் கரெக்டாக இருக்கும். நீங்கள் அதுக்கப்புறம் டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி விட்டுருங்க, நீங்கள் நார்மல் ஜோதிட பிரகாரமே நீங்கள் ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்கனாலும் அந்த மெத்தட்லேயும் உங்களுக்கு ப்ரெடிக்ஷன் வந்து அக்யூரேட்டாக இருக்கும். அதாவது ஜாதகம் சரி பார்ப்பதற்கு முன், ஜாதகம் சரி பார்த்ததற்கு பின் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய அந்த அப்ரோச் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கிளியர் கட்டாக இருக்கும், கிறிஸ்பாக இருக்கும், உங்களுக்கும் நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும், ஜாதகம் பார்க்குறதுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும்.